அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விளம்பர வாகனம். இதை பத்தி நீங்க எப்போ யோசிச்சிருக்கீங்களா, இப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யாராவது? இதுல வந்து ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்துக்குமே விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல வந்து பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. வேற இடத்துல ஏதாவது நமக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இதுல கொண்டு வந்தாங்க டிவி, அந்த மாதிரியான மீடியாக்கள்ல வந்து அவங்க விளம்பரப்படுத்தினாங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். பேப்பர்ல ஒரு நாள் அவங்க ஆட் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா, அந்த காசு வச்சு நம்ம வண்டி ஒரு மாசம் பூரா ஓட்டலாம், அவ்வளவு காசு ஆகுதுக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 250-300 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு விளம்பர வண்டியை ரெடி பண்ணி கஸ்டமருக்கு அவங்க பிளேஸ்ல போய் ஓடும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே அது நீட்டா கவர் ஆகும். இப்படி ஒரு பிசினஸ் இருக்குது. இந்த பிசினஸ் வந்து நீங்க நல்ல முறையா பண்ணலாம் அப்படிங்கறதுனால, நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சரி இதை ஒரு பதிவா எடுத்து போடலாம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செட்டிங்ஸே வந்து நான் செஞ்சு தரேன் நிறைய பேத்துக்கு. ஏன்னா என்னால் எல்லா ஏரியாலையும் எல்லா ஊர்லேயும் போய் பண்ண முடியுதுல்ல அப்படிங்கிறதுனால, வெளியே மதுரை கிட்டத்தட்ட திண்டுக்கல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு, திருச்சி நிறைய இடங்கள் இருந்து இந்த மாதிரி கேட்டாங்க, லாங்கில் அது சென்னையில் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் யோசிச்சது என்ன அப்படின்னு கேட்டால், சரி நம்ம வந்து வெளியூரில் நம்ம போய் வண்டி ஓட்ட முடியாது, நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் இப்போ இந்த பதிவு நான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இதுக்கு நமக்கு தேவை ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா, அந்த வண்டியை வச்சு நம்ம தாராளமாக இந்த பிஸ்னஸை பண்ணலாம். அந்த வண்டிக்கு வந்து நாங்கள் நீட்டாக வந்து உங்களுக்கு பாடியெல்லாம் போட்டு, பிளாட்ஃபார்ம் போட்டு, சென்டர் மீடியா அந்த மாதிரி வச்சு நீட்டாக லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாம் செட் பண்ணி உங்களுக்கு ஒரு விளம்பர வண்டி எப்படி பண்ணுமோ, நல்ல ஹெவியான ஆங்கில் போடுறங்கிறதுவும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது துருப்பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அதுக்கு மட்டியெல்லாம் அடித்து நீட்டாக டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கு. அது வாடு கிடக்கும் பாருங்க, பழைய ஃப்ரேம்லாம் இப்போ வரும் பாருங்க, காமிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ரேம் எல்லாம் பண்ணி 8-10 வருஷம் ஆகிப்போச்சு. இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நான் ஒட்டி ஒட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். முத முதல்ல நான் ஒரு செட்டிங்ஸ் செய்யும்போது அந்த செட்டிங்ஸ் 1 வருஷம் தான் வந்துச்சு. ஏன்னா நான் வெளியே செஞ்சேன், செஞ்சப்போ பார்த்தா 1 வருஷம் மட்டும்தான் அது வந்துச்சு. என்னன்னு கேட்டால் ரொம்ப சன்னமான பைப்பு போட்டுட்டாங்க, தூக்குனாலே நெளிஞ்சுது. ஒட்டி ஒட்டி எடுக்கங்காட்டி ஒரு 10 ஆர்டருக்கு அப்புறமா வந்து அது வந்து பூரா ஓட்டை விழுக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு பாருங்கள், இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணித்தர தயார். இது நீங்கள் பாடி நீங்கள் தனியாக கழட்டி வச்சுக்கலாம். பாடி நீங்கள் கழட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த செட்டிங்ஸை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் ரெண்டாவது லோடு வருது அப்படின்னா, இந்த செட்டிங்ஸை கழட்டதும் ரொம்ப ஈஸி தான், 6-6 போல்ட்டு தான். நீங்கள் கழட்டிங்க அப்படின்னா தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பாடி போட்டு நீங்கள் லோடு ஓட்டலாம். மறுக்கா இந்த ஆர்டர் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்து நம்ம அதை ஃபிட் பண்ணி ரொம்ப ஈஸியாக ஒரு ஆர்டரை எடுத்து ஓட்ட முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டர் வந்தாலும் 1 மாதம் வரும், 15 நாள் 1 மாதம் அப்படி எடுப்பாங்க தாராளமாக. அதனால் 15 நாளைக்கு வந்து நம்ம லோடு இல்லை அப்படின்னு நீங்கள் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது இருக்காது. நல்லா இது மட்டும் ஒரு ஆர்டர் ஓடும்போதே நமக்கு இன்னொரு ஆர்டர் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த இதை பண்ணலாம். இதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. நல்லா நீட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு பிளாட்ஃபாரம் கட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த மீடியாக்கான அந்த பைப்பெல்லாம் செட் பண்ணி, லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி, எல்லாம் ஃப்ளக்ஸிலிருந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெலிவரி இருக்கும்போது உங்கள் ஆர்டர் ஒன்று இருந்துச்சுனா கூட ஃப்ளக்ஸிலிருந்து எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இது வந்து கிட்டத்தட்ட வந்து 8 வருஷத்துக்கு மேலாச்சு. 10-12 வருஷமாக நான் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் 8 வருஷமாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ண ஒரு செட்டிங்ஸை வெளியே பண்ணதுனால அவங்க ரொம்ப சன்னமான கம்பியில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஹெவியாக பண்ணி நல்லா நீட்டாக பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி விற்றும் போட்டேன். விற்கும் போதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செட்டிங்ஸ்லேருந்து எல்லாம் அவங்க வாங்கினதே செட்டிங்ஸ்க்காக தான் இந்த வண்டியை வாங்கினாங்க. வாங்கி இன்றைக்கி அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எல்லா கம்பியும் நல்லா அருமையாக நீட்டாக டிசைன் பண்ணி நான் உங்களுக்கு எல்லா வகையிலையும் அலைன்மெண்ட்டெல்லாம் பார்த்து நீட்டாக பண்ணித்தரேன். பாருங்கள் பேக் சைடில் இண்டிகேட்டரோடு வர்றது, இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் டேங்குக்கான அந்த ஹோல்ஸ் விட்டு பண்ணியிருக்கு. அதாவது மேக்சிமம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டீசல் டேங்க் வரும், டாடா ஏசிக்கு லெஃப்ட் சைடில் டீசல் டேங்க் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி உங்கள் வண்டி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன் நான். நீங்கள் 1-2 கடைக்காரங்கிட்ட போய் கேட்டிங்கனாலே ஒரு ஆர்டர் போடும்போதே அடுத்தவங்க வந்து அதை எங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த நல்ல முறையாக நான் 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறேன், 10-12 வருஷமாக பண்ணிட்டுருக்கிறவங்கிற ஒரு அனுபவத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் லோக்கலில் ஓட்டிகிட்ருக்கேன், வெளியே போய் ஓட்ட முடியல. பாருங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வண்டி பார்த்தாலே இந்த வண்டி பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு நான் செஞ்சும் கொடுத்துருக்கேன். ஒருத்தர் எங்கிட்ட கேட்டுட்டு வெளியே போய் பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அதே ரேட்டு அந்த என்ற ரேட்டை விட கம்மியாக பண்ணித்தரேன்னு அவங்க சொன்னதுனால என்னமோ இதெல்லாம் போய் பண்ணாரு. ஆனால்
ரெண்டாவது என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தா புற கடகடன்னு ஆடுதுங்க, ரொம்ப அங்கங்கே எல்லாம் இதாக இருக்கு, சரியாவே இல்லை அப்படின்ட்டு என்றதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து தூக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தூக்கிடலாமாம்மா, அந்த அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் மாவுக்கு தகுந்த பணியாருங்க, நான் உங்களோட ஃபஸ்ட்டே சொன்னேன், அதை இப்படி தான் பண்ணுவாங்க வெளியே வந்து. அதுக்காக எல்லாம் இந்த தொழில் பண்ணுறவங்களாம் குறைன்னு சொல்லலை, வெளியே ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பண்ணால் அவங்க வெல்டிங்கு சார்ஜு அது இது எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க எல்லாம். நானாக இருந்தாலும் அதுக்கு தான் பண்ணுறேன், யாராக இருந்தாலும் ஒரு வியாபாரம் பண்ணும்போது பத்து ரூபா இல்லாமல் செய்ய மாட்டாங்க எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது, இது இல்லாதப்போ நானாகவே வாட்டர் கேன் போட்டேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் போட்டி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பிஸ்னஸில் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு லோக்கலில் எனக்கு ஓட்டுறக்கே சரியாக இருக்குது அப்படிங்கிறனால வெளியே போய் ஓட்டுறதில்ல. அப்படியே போட்டாலும் அங்கே வந்து டிரைவரு பிடிச்சி அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இதுக்குள்ளே போனேன். கட்சிக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொம்ப அருமையாக உங்கள்கிட்ட வந்து போகும், கட்சிக்காரங்க என்ன காசு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிஓக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், இதுக்கான பர்மிஷன் வாங்குறதுக்கு எப்படி, அதோட ஃபார்மாலிட்டி என்ன, எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இந்த பிஸ்னஸை எந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், அதை எந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட போய் பேசணும், எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சைஸ் வரும் அப்படிங்கிறதும், அது எந்தெந்த இடத்துக்கு வருங்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணி தந்துடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இதுடைய கோரல் ட்ரா ஃபைலு, ஃபோட்டோஸ்டாப் ஃபைலு, ஃபோட்டோஸ்டாப் ஃபைல் தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ்டாப் ஃபைல் அப்படி கொடுத்தா போதும், நீங்கள் அந்த டிசைன் மட்டும் தூக்கி உள்ளே வச்சா போதும், வச்சு அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கோரல் ட்ரா ஃபைல் அதே மாதிரி தான், சில இடங்களில் கோரல் ட்ரா யூஸ் பண்ணுவாங்க, சில இடங்களில் ஃபோட்டோஸ்டாப் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டு சோர்ஸ் ஃபைலும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ளெக்ஸ் அடித்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் கடைகளில் வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு டைலாக் உங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள், நீங்கள் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நாங்கள் அப்படின்னு நான் வச்ச மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி ஏதாவது ஒன்று நல்லதாக ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுடைய டைலாக் எடுக்காமல் நீங்கள் ஓனாக யோசிங்க. ஏன்னா இந்த டைலாக்கு பார்த்தா மேக்ஸிமம் என்னுடைய ஞாபகம் எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி marketingtamilnadu@gmail.com. ஏன்னா எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அதுக்கு அந்த இமெயில் ஐடியும் வந்து அந்த மாதிரி பிடிச்சேன். நான் லோக்கலில் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் பொள்ளாச்சியில் பண்ணும்போது pollachimarketing@gmail.com ஒரு மெயில் ஐடி இது பண்ணேன். அதே மாதிரி யூனிக்காக வந்து ஒரு மெயில் ஐடி நீங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணிக்க, ஒரு வெப்சைட்டும் இருந்தால் ஒன்றையும் பெட்டராக இருக்கும். இந்த வண்டி தான் நான் கடைசியாக கொடுத்தது, இதை ஒட்டி தான் கொடுத்தேன். இதை ஒட்டியே அவருக்கு பார்ட்டிக்கு வந்து நான் டெலிவரி நான் கொடுத்தேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த பிஸ்னஸை பண்ணுறவங்க ஒரு விஷயத்தினால ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க வந்து நம்மளை நம்பி தான் ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம வந்து வண்டி டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு டிரைவரோட போக்கு விட்டுறக்கூடாது, நம்ம வந்து டிரைவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். வண்டி எங்கே இருக்குது, என்ன ஏது, எந்த அளவுக்கு அப்படின்ட்டு போகும்போதும் கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்கணும். நமக்கு ஆர்டர் கொடுத்த அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும், சார் எப்படி சார் இதனால் என்கொயரி ஏதாவது வருதுங்களா, வண்டி பார்த்து வரேன்னு எதாவது சொல்கிறாங்களா என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கணும். போகும்போது கேட்கும்போது அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு ஈடுபாடு வரும், அடுத்தடுத்து அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது அவங்க குறை சொன்னாங்க அப்படின்னா டிரைவரை மாற்றி விடணும், இல்லை நம்ம அதை என்ன ஏதுன்னு பார்த்து ஃபாலோ பண்ணி டீப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கும் வந்து அதுக்கான விஷயம் கொஞ்சம் சூட்டப் ஆகும். ஏன்னா இது நம்ம பிஸ்னஸ்ஸு, நம்மளை நம்பி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கும் நம்ம தான் முழு பொறுப்பு எடுத்துக்கணும். பார்த்துக்குங்க, இந்த டைலாக்கை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக முயற்சி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் இந்த காணொலி பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.